தி கிரேட் பிரமிட், மகா பிரமிடில் சொல்லப்பட்டிருக்கிற வேதாகம ரகசியங்கள், இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசேஜஸ் அமைப்புகள்லாம் பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். கிரேட் பிரமிடுக்கு உள்ளே போகிறவங்க எடுத்த வீடியோக்கள், அப்போ ஒவ்வொரு பேசேஜஸ் சாம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதை பார்க்கும்போது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். உலக அதிசயங்கள் ஏழு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த கிரேட் பிரமிடு மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கு. மற்ற உலக அதிசயங்கள்லாம் இருந்த இடமே இல்லாமல் போயிட்டு. ஆனாலும் மற்ற உலக அதிசயங்கள்னு சொல்லப்பட்டாலும் அதை இதோட ஒப்பிடவே முடியாது. அந்தளவு இது மிகவும் உன்னதமானதாக இருக்கு. ஏனென்றால் இது மனிதர்களால் வடிவமைக்கப்பட்டது கிடையாது. எகிப்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரமிடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது உலகம் முழுவதுமே இதை மாதிரி ஒரு பிரமிடு ஷேப்பில் பல விதமான கட்டிடங்கள் இருக்குது. பொதுவாக மக்கள் இதை எல்லாத்தையுமே பிரமிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவைகள் எல்லாமே மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டது. இந்த கிரேட் பிரமிடுக்கும் அவைகளுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இந்த கிரேட் பிரமிடுக்கு உள்ள உட்கட்டமைப்பு ரொம்ப சிக்கலானதாக, மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டதாக இருக்குது. இந்த வடிவமைப்பு வேறு எந்த பிரமிட்லேயும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய உட்கட்டமைப்பிலேயே காலக்கணக்குகள், கணித அறிவியல் உண்மைகளும் வைக்கப்பட்டிருக்கு. கிரேட் பிரமிடை நெருங்க நெருங்க அது பிரம்மாண்டமாக தெரியும். ஏன்னா இந்த கிரேட் பிரமிடுடைய அடிப்பகுதி மட்டுமே 13 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. இங்கே இந்த படத்தில் நீங்கள் கிரேட் பிரமிடை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடியது தான் கிரேட் பிரமிடுடைய ஒரிஜினல் என்ட்ரன்ஸ். இந்த பக்கம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கு இல்லையா, இதுதான் அல் மாமூன் வந்து உடைச்சிட்டு போன அந்த வழி. அல் மாமூன் ஃபோர்ஸ்டு என்ட்ரன்ஸ். கிரேட் பிரமிடு உள்ளே போய் பார்க்கணும்னா அதுக்கு தனியாக டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். இப்போது டூரிஸ்ட்லாம் மேலே ஏறி பார்க்குறதுக்கு இங்கே படி மாதிரி வசதி வச்சுருக்காங்க. இப்போது இப்படியே நம்ம அல் மாமூன் பேசேஜுக்கு இங்கே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து மேல் நோக்கி இந்த படி போகுது. இது வந்து கிரேட் பிரமிடுடைய ஒரிஜினல் என்ட்ரன்ஸுக்கு போகுது. ஆனால் அங்கே போகக்கூடாதுன்னு இங்கே தடுத்து வச்சுருக்காங்க. கிரேட் பிரமிடுடைய பிரதானமான வாயில் எவ்வளவு உயரத்தில் இருக்குங்கிறது நீங்கள் இங்கே மேலேருந்து கீழே பார்த்தாலே தெரியும். இப்போ மக்களெல்லாம் இந்த அல் மாமூன் பேசேஜ் வழியாக தான் அனுமதிக்கிறாங்க. சுற்றுலா பயணிகள்லாம் வர்றாங்கன்னா இது வழியாக தான் உள்ளே போகிறாங்க. ஏன்னா இது வந்து சமதளமாக இருக்கும். ஹரிசாண்டல் பேசேஜ் அப்படி நடந்து உள்ளே போயிடலாம். கிபி 800வது நூற்றாண்டில் எகிப்தில் இருந்த காலிப் அல் மாமூன் அப்படிங்கிறவர் எகிப்தில் நிறைய பிரமிடுகளில் பார்வனுடைய பதப்படுத்தப்பட்ட உடல்கள், மம்மியை வச்சுருப்பாங்க இல்லையா, அதோடு சேர்ந்து நிறைய தங்கம் வெள்ளின்னு புதையல்களும் இருக்கும். இதற்காகவே அந்த காலகட்டத்தில் எல்லா பிரமிடுகளையும் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி இந்த கிரேட் பிரமிட்லேயும் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவர் கொள்ளையடிக்க வர்றார். ஆனால் இந்த பிரமிடை கட்டி 3000 வருஷங்கள் ஆயிட்டு,
அதோடைய அசல் நுழைவு வாயில் எங்கே இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வாய் வழியாக கேள்விப்பட்ட சில தகவல்களை வைத்து இந்த கிரேட் பிரமிடுடைய வடக்கு பக்கத்தில் மைய பகுதியில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருக்கலாம் அப்படின்னு இப்படி கேள்விப்பட்டு தான் மகா பிரமிடுடைய வடக்கு பக்கத்தில் இருந்து அதோடைய மையத்தில் உடச்சிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. ஆனால் அப்படி வரும்போதும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, எந்த ஒரு பாதையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த முயற்சியை கைவிட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு மிகப்பெரிய கல் விழுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் அந்த திசையில் இடது பக்கமாக அவங்க திரும்பி உடச்சிக்கிட்டே போகும்போது தான் இந்த டிசைனிங் பேசேஜுக்கு வந்து சேர்றாங்க. ஆனாலும் இவங்க உள்ளே போய் பார்க்கும்போது கிரேட் பிரமிடில் இருக்கக்கூடிய எல்லா சாம்பர்ஸ்லேயும் எங்கேயுமே அவங்களுக்கு எந்த பொருட்களும் எந்த புதையலும் கிடைக்கல. இதனால் அல்மமும் அவங்க கூட வந்தவங்க எல்லோரும் மிகப்பெரிய ஏமாற்றமும் கோபமும் அடைகிறாங்க. அதனாலே இந்த பிரமிடையை உடச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரமிடுக்கு உள்ள சாதாரணமாக எகிப்தில் இருக்கிற மாதிரி மற்ற கட்டடங்கள்லையோ அல்லது பிரமிடுகள்லையோ இருக்கிறது போல் ஹைரோக்ளிபிக்ஸ் எழுத்துக்கள் குறியீடுகள் எதுவுமே இல்லை. அதனால தான் இதை கிரேட் பிரமிட் எகிப்துக்கு உள்ளே இருந்தாலும் அது எகிப்தை சேர்ந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்மமுன் காலத்துலேயும் சரி அதற்கு பிற்காலங்கள்லையும் இந்த எகிப்திய பிரமிடுக்கு மேலே இருக்கக்கூடிய கேசிங் ஸ்டோனெல்லாம் நிறைய உடச்சி எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடில் கற்களை அடுக்கி வைக்கப்பட்டது போல் இருக்குது. இதெல்லாம் இதனுடைய உட்பகுதி தான், இதற்கு மேலே ஒரு லேயர் வரும். இப்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த பிரமிடுடைய கீழ் வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் சில கேசிங் ஸ்டோன் இன்னும் உடைக்கப்படாமல் இருக்கிறத பார்க்கலாம். இந்த கேசிங் ஸ்டோனை பார்த்தீங்கன்னா மிக சரியான ஒரு ஆங்கிளில் எல்லா கற்களும் அதே ஆங்கிளில் மிகச்சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த அளவு துல்லியமாக மிக சரியாக பொருத்தப்பட்டிருக்கும் இந்த கிரேட் பிரமிட் முழுவதுமே. அதனால தான் வெளியிருந்து வந்தவங்களுக்கு அதனுடைய என்ட்ரன்ஸே கண்டுபிடிக்க முடியல. இந்த பிரமிட் முழுவதுமே ஒயிட் மார்பிள் கேசிங் ஸ்டோனால் மிக துல்லியமாக அங்கே கட்டப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் இதை கட்டி முடிக்கப்பட்ட காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பாலிஷ் செய்யப்பட்ட ஒயிட் மார்பிள் ஸ்டோன் இந்த மகா பிரமிடு முழுவதையும் மூடி இருந்திருக்கும். அதனால் இதை பார்க்கறதுக்கு மிக அற்புதமாக இருந்திருக்கும். How high it goes up, but it's also so broad, it's very wide, it's yeah. Thick. This one is a stone, one block, this is one block, two so and a half stones. So big. Wow. This is one block. So we're going to go up there. இப்போ இந்த அல்மமனுடைய பேசேஜ் வழியாக இப்படி போயிட்டு இருக்கோம்னா நமக்கு கொஞ்சம் அது லெஃப்ட் சைடாக வளையிறது தெரியுது. உடச்சிட்டே போகும்போது ஏதோ ஒரு கல் விழுற சத்தம் கேட்டு அவங்க கொஞ்சம் இடது பக்கமாக திரும்பி உடச்சிட்டே போகிறாங்க. இது எங்கே போய் சேருது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அசனிங் பேசேஜ் ஆரம்பிக்கிற இடத்துல அந்த கிரானைட் கல் இருக்குல்லையே அங்கே போய் சேருது. இங்கே நீங்கள் கிரேட் பிரமிட் சார்ட்டில் அல்மமுன் ஃபோர்ஸ்டு பேசேஜை பார்க்கலாம். வெளியிலேருந்து அவன் நேராக உடச்சிட்டே வந்து அப்புறம் கொஞ்சம் லெஃப்ட் சைடாக வளைச்சி இந்த டிசைனிங் பேசேஜில் வந்து சேர்றான். இந்த டிசைனிங் பேசேஜுக்குள்ளே வந்து அவங்க பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு மேல் நோக்கி ஒரு பாதை போகுதுன்னு தெரியுது. உடனே அப்போது அவங்க மேல் நோக்கி போகணும்னு சொல்லி அந்த கிரானைட் பிளக்கை சுற்றி அந்த கிரானைட் பிளக்கையும் சுற்றி உடச்சிட்டே வந்து ஃபஸ்ட்டு அசனிங் பேசேஜுக்குள்ளே வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பேசேஜில் போனீங்கன்னா அங்கே மேலே உங்களுக்கு அந்த கிரானைட் கல் தெரியுது இல்லையா. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் கீழே நோக்கி இந்த பாதையை உடச்சிட்டு போயிருக்கிறத பார்க்கலாம். இது டிசைனிங் பேசேஜில் போய் சேருது. இதற்கு பிறகு டிசைனிங் பேசேஜில் கீழே போய் பார்த்துட்டு அங்கே மேல் நோக்கி போகிற அந்த பாதை தெரியுது. அந்த சீலிங்கில் இருக்க ஒரு கல் விழுந்திருக்கு, அதனால் மேலே அடைச்சிட்ருக்க அந்த கிரானைட் பிளக்கும் தெரியுது. அப்போ மேல் நோக்கி ஒரு பாதை போகுதுங்கிறது தெரியுது அவங்களுக்கு. அதனால் திரும்ப அவங்க அந்த கிரானைட் கல்லை ஒட்டியே உடச்சிக்கிட்டு மேல் நோக்கி போகிறாங்க. இப்போது கிரானைட் பிளக்கையும் தாண்டி இந்த ஃபஸ்ட்டு அசெண்டிங் பேசேஜ் இருக்குல்லையே அந்த மேல் நோக்கி போகிற அந்த பாதையில் வந்து சேர்றாங்க. கிரானைட் கல்லை தாண்டி இந்த மேல் நோக்கு பாதையில் வந்து இங்கே சேர்றத பார்க்கலாம். இதுதான் இந்த முதலாவது மேல் நோக்கி செல்லும் பாதை. இது இப்படியே போய் அங்கே கிராண்ட் கேலரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு பாதைக்கு வந்து சேருது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கிங் சாம்பருக்கு போய் சேர்றதுக்கான மேல் நோக்கு பாதை அங்கே மேலே தெரியுது. நமக்கு நேராக ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய குயின் சாம்பருக்கு போகக்கூடிய பாதை கீழே தெரியுது. இது நம்ம கிராண்ட் கேலரிக்கு வந்த உடனே அந்த வியூ. ஸ்ட்ரைட்டாக போனால் குயின் சாம்பருக்கான ஹரிசாண்டல் பாதை. இதில் சைடில் ஏறி மேல் நோக்கி போனால் இது அதுதான் கிராண்ட் கேலரியுடைய மேல் நோக்கு பாதை. இது நேராக கிங் சாம்பரில் கொண்டு போய் சேரும்.
அல்மோமன் பேசேஜுடைய என்ட்ரன்ஸில் நிற்கிறாரு. இப்போ அது வழியாக உள்ளே போகிறாங்க. கேஓப்ஸ் என்ட்ரந்தோ கேஓப்ஸ் ஓயாமே தினசு போகிறக்கும் கேமரா சீக்கிய சுத்தமாக சேர்ந்தோ லகரான் கோப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க டிசைனிங் பேசேஜுக்குள்ளே வந்துட்டாங்க. கீழே கீழ் நோக்கி போகக்கூடிய அந்த டிசைனிங் பேசேஜை அங்கே அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு டோர் பார்க்கலாம். இந்த கம்பி போட்ட அந்த டோர் வந்து கீழ் நோக்கி போகிறத அங்கே தடுக்கிறக்காக போட்டு வச்சுருக்காங்க. இப்போது இந்த கீழ் நோக்கி போகிற பாதையில் நீங்கள் திரும்பி மேலே பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய அசல் நுழைவாயில் வந்து தெரியுது. ரொம்ப வெளிச்சமாக தெரியுது இல்லையா? இதுதான் பிரம்மனுடைய மெயின் என்ட்ரன்ஸ். அங்கேருந்து அப்படி கீழ் நோக்கி இங்கே வந்தால் இப்படியே நீங்கள் கீழ் நோக்கி அங்கே பிட்டு வர போகலாம். ஆனால் அங்கே போகக்கூடாது, அப்படி யாராவது போய் விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதுனால இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ டூரிஸ்ட்லாம் இதுவும் கீழே போகிறதுக்கு அங்கே அனுமதி இல்லை. ஸோ இப்போ இவர் திரும்பி வந்து மேலே வந்து இந்த கிரானைட் பிளக்கை சுற்றி மேல் நோக்கி போகிற இந்த ஃபர்ஸ்ட் அசெண்டிங் பேசேஜ் வழியாக போகிறாரு. அப்படியே போய் இவங்க இப்போ கிராண்ட் கேலரிக்கு வந்துட்டாங்க. கிராண்ட் கேலரிக்கு வந்த உடனே அவங்க சமதளத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா குயின் சாம்பருக்கு போகக்கூடியது ஹரிசாண்டல் பேசேஜ். ஸோ இந்த சமதளமான பகுதியில் நம்ம நேராக போனால் குயின் சாம்பர். அதனால தான் இங்கே இவர் அந்த சமதளமான தரையில் தான் நிற்கிறார். வலது பக்கம் தான் வெல் ஷாப்ட் இருக்குது. இப்போ இவங்க இந்த சைடில் அந்த ரேம்பில் ஏறி மேல் நோக்கி போகக்கூடிய அந்த கிராண்ட் கேலரியுடைய பாதையில் ஏறி போக போகிறாங்க. இப்படி இவங்க இந்த கிராண்ட் கேலரி முழுவதும் நடந்து அதனுடைய முடிவில் தான் அங்கே கிங் சாம்பருக்கு முன்னால் ஆன்டி சாம்பர் வரும். இந்த இடத்துல நின்று கிராண்ட் கேலரியுடைய மேல் பகுதியை மேல் நோக்கி பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா கிராண்ட் கேலரி ரொம்ப நல்ல ஹைட்டாக வேறு இருக்குது. அது மேல் நோக்கி வேறு போயிட்டே இருக்கிறதுனால இங்கே இருந்து கிராண்ட் கேலரியோட அடுத்த எண்டு நல்ல உயரத்தில் பிரம்மாண்டமாக தெரியுது. அதனால் இந்த வியூ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது. இடையில் அவங்க நின்று அந்த கிராண்ட் கேலரியோட ஹைட்டை பார்க்குறாங்க. இந்த வியூ ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணும். அதை அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்க்குறத பார்க்கலாம். இப்போது ஆன்டி சாம்பருக்குள்ளே என்டர் ஆகணும்னா இந்த சின்ன வழியாக இப்படி குனிஞ்சு தான் உள்ளே போகணும். இதுதான் ஆன்டி சாம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டி சாம்பருடைய மேல் பகுதி. இப்போது அடுத்ததாக கிங் சாம்பருக்கு போகணுன்னா இந்த ஆன்டி சாம்பர்லேருந்து ஒரு சின்ன வழி இருக்குது. அதுலேயும் குனிஞ்சு
கொஞ்சம் தூரம் போனால் தான் அங்கே கிங் சாம்பருக்கு உள்ளே என்டர் ஆக முடியும். இப்படி அவங்க குனிஞ்சு இப்போ இங்கே கிங் சாம்பருக்குள்ளே வந்துட்டாங்க. இது கிங் சாம்பரில் இருக்கக்கூடிய ஏர் ஷாப். கிராண்ட் கேலரிக்கு வந்தவுடனே இந்த கிராண்ட் கேலரியில் நின்று மேல் நோக்கி பார்க்கும்போது மேல் நோக்கி போகக்கூடிய இந்த கிராண்ட் கேலரியுடைய வழியும் கிங் சாம்பருக்கு போகக்கூடிய வழியெல்லாம் தெரியுது. ஆனால் நம்ம நேரடியாக பார்த்தா சமதளத்தில் ஹரிசாண்டல் பேசேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பேசேஜ் குயின் சாம்பருக்கு கொண்டு போகுது. இப்போ நம்ம நேராக போனோன்னா தெரியக்கூடிய இந்த பாதை இதுதான் குயின் சாம்பருக்கு போகக்கூடிய ஹரிசாண்டல் பேசேஜ். இதில் நம்ம குனிஞ்சு தான் போக வேண்டியிருக்கோம். இப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குயின் சாம்பருக்கு உள்ள நுழையிறதுக்கு கொஞ்சம் முன்னால் இந்த தரைத்தலம் கொஞ்சம் கீழே இறங்குது. அப்போ இந்த இடத்துல மட்டும் பேசேஜுடைய ஹைட்டு கூடுது. அதற்கு பிறகு இப்போ இவங்க குயின் சாம்பருக்கு உள்ளே போகிறாங்க. குயின் சாம்பரை பார்த்தீங்கன்னா அதோடைய மொத்த பக்கங்கள் 7 வருது. ஏன் அப்படின்னு சொன்னால் அதோடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பக்கம் இருக்குது, கூரை வீடு மாதிரி 2 பகுதியாக ரெண்டும் மேல் நோக்கி போய் மையத்தில் சேருது. Thank you.
கிரேட் பிரமினுடைய என்ட்ரன்ஸில் இருந்து கீழ் நோக்கி போகக்கூடிய பாதை, டிசெண்டிங் பேசேஜ். இந்த பேசேஜ் வழியாக கீழ் நோக்கி போயிட்டே இருந்தோன்னா இது எங்கே போய் முடியுது அப்படின்னா, ஒரு 100 அடிக்கு கீழே சப்டர்னியன் சாம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டம்லெஸ் பிட். பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்பாகமே இல்லாத ஒரு மிகப்பெரிய சாம்பருக்கு வந்து சேருது. அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க.